அதே ராம் சோயர் திஸ் இஸ் கிரேட் ஸ்டேட். நம்ம வந்து ஒர்க் பண்ணுற விஷயம் என்னன்னாக்கா நம்ம கோகார்ட் வந்து பிரேக் சிஸ்டம். ஸோ அதுதான் கொஞ்ச நாளாகவே இழுத்துட்ருக்கு. பிகாஸ் நான் அதை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா, லைக் ஐம் கெட்டிங் ஃபியூ பார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராப். ஸோ அதனால தான் மேபி இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஏன்னா எரர்ஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் எங்கே இஷ்யூஸ் வருது அப்படின்னு. ஸோ அதோட அப்டேட் தான் அது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, வந்து ஒரு மாஸ்டர் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து மாதிரி 800 பிரேக் மாஸ்டர் சிலிண்டர். ஸோ இதில் வந்து நம்ம 3 ஹோல்ஸை வந்து மொத்தம் இதுலேருந்து 4 அவுட்லெட்ஸ் வரும் பிரேக் போடுறது. ஸோ நம்ம வந்து 3 போர்ட்ஸை வந்து பிளாக் பண்ண போகிறோம். பிளாக் பண்ணிட்டு ஒரே ஒரு போர்ட்லேருந்து மட்டும் நம்ம வந்து அவுட் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பிரேக் ரிசர்வாயர், பிரேக் ஃப்ளூயிட் ரிசர்வாயர். ஸோ பிரேக் ஃப்ளூயிட் இது இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாதிரி 800 வந்து ஃப்ரண்ட்டு கேலிப்பர்லேருந்து இந்த பிரேக் ஹோஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கிட் தான் நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் 2 வாங்கி இந்த டியூப் இந்த ஹோஸ் மெட்டல் ஹோஸ் ஒன்று வரும். ஸோ அது வாங்கி ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அப்டேட் இது. பட் இந்த ஒரு விஷயம்னாக்கா, இதோட கேப் வந்து கிடைக்கல. ஸோ ஏன்னா நம்ம வந்து இதை 3D பிரிண்ட் பண்ணி கூட சரி இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம்.